அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்கள். வேதாகம பாடங்கள் தொகுதி 5, தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையே ஒப்புரவாகுதல், அத்தியாயம் 15, தலைப்பு எல்லாரையும் மீட்கும் பொருள், ஒப்புரவாகுதலுக்கு ஒரே அடிப்படை, பக்கம் 611 முதல் 621 வரை. யாரால், ஏன், யாரிடமிருந்து, என்ன நோக்கத்திற்காக நீங்கள் கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்கள் எனும் தலைப்பின் கீழ் காணலாம். நீங்கள் கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்கள், மனுஷருக்கு அடிமைகளாகாதிருங்கள். 1 கொரிந்தியர் 7:23 வசனம், எங்களை தேவனுக்கென்று உம்முடைய ரத்தத்தினாலே மீட்டுக் கொண்டு. வெளிப்படுத்தல் 5:9 வசனம், உங்களுக்குள்ளும் கள்ள போதகர்கள் இருப்பார்கள், அவர்கள் கேட்டுக்கேதுவான வேத புரட்டுக்களை தந்திரமாய் நுழைய பண்ணி தங்களை கிரயத்துக்கு கொண்ட ஆண்டவரை மறுதளித்து. 2 பேதுரு 2:1 வசனம், வேதாகம சாட்சியங்களின்படி மனிதன் விலை கொடுத்து வாங்கப்பட்டான் என்பது சர்ச்சை கிடமின்றி நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. நாம் முன்னரே பார்த்தவாறு அகோருசோ என்ற கிரேக்க மூல சொல்லிலிருந்து வெளியரங்கமாய் வாங்கப்பட்டீர்கள் பாட் என்று மொழிபெயர்த்துள்ளனர். அப்படி விலை கொடுத்து வாங்கப்பட்டிருந்தால் கீழ்கண்ட வினாக்கள் இயல்பாகவே எடுக்கின்றன. 1, மனிதன் யாரால் விலை கொடுத்து வாங்கப்பட்டான்? 2, யாருக்காக மனிதன் விலை கொடுத்து வாங்கப்பட்டான்? 3, ஏன் மனிதன் விலை கொடுத்து வாங்கப்பட வேண்டும்? இதனை குறித்து நேற்றுள்ள குறியீட்டு வரிசையிலேயே ஆராய்வோம். 1, மனிதன் யாரால் விலை கொடுத்து வாங்கப்பட்டான்? மனுக்குலம் முழுமையும் விலை கொடுத்து வாங்கப்பட்டது என்பதை குறித்து வேதாகமும் தெளிவாகவும் விவாதத்திற்கு இடமின்றியும் எடுத்துரைப்பதோடு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே நம்மை விலை கொடுத்து வாங்கியவர் என்றும் தெல்ல தெளிவாக கூறுகிறது. அதற்கும் மேலாக அந்த விலையானது கிறிஸ்துவின் ரத்தமே என்றும், மனிதனாகிய கிறிஸ்து இயேசு தனது சொந்த ஜீவனை கல்வாரியில் ஈடுபலியாக, ஈடுபலி என்பதற்கான கிரேக்க மூலச்சொல் ஆன்டிலூட்ரான் என்பதாகும், ஈடுபலியாக மனுக்குலம் முழுவதற்கும் சேர்த்து செலுத்தினார் என்றும் வேதாகமம் உறுதியாக எடுத்துரைக்கின்றது. இந்த வினாவிற்கான விளக்கத்தினை நாம் ஏற்கனவே தெளிவாக விளக்கியிருக்கிறோம். ஆகவே அடுத்த வினாவிற்கு செல்லுவோம். யாருக்காக மனிதன் விலை கொடுத்து வாங்கப்பட்டான்? யாரிடமிருந்து மனிதன் விலை கொடுத்து மீட்கப்பட்டான்? சத்தியத்திற்கு எதிராளிகள் கர்த்தர் நம்மை சாத்தானிடமிருந்து மீட்டுக் கொண்டாரா என்று கேலியாகவும் ஆச்சரியத்துடனும் வினவுகின்றனர். அப்படி விலைக்கிரயம் செலுத்த யாரும் இல்லை என்று வாதாடுகின்றனர். சரியாக நிதானிக்க தவறி ஈடுபலியை மறுப்பவர்கள், தேவன் இம்மாதிரியான வியாபார பேரத்திற்கு உடன்படுவதற்கு சாதாரண மனிதன் அல்ல என்கின்றனர். மனிதனோடு ஐக்கியம் வைத்துக் கொள்ள தேவன் ஒருபோதும் வாழ்வியுடையவராக இருக்க மாட்டார் என்பது அவர்களது வாதம். மனிதனின் பாவம் மரணம் ஆகியவற்றிலிருந்து அவனை விடுவித்து அவனோடு ஒப்புரவு செய்து கொள்ள தேவ வல்லமையினால் எல்லாவற்றையும் செய்து கொண்டே இருக்கிறார். ஆகவே மனிதனை மீட்பதற்கு ஈட்டுக்கிரய பலியை தேவன் கேட்க மாட்டார் என்று வாதிடுகின்றனர். ஆனால் வேதாகம போதனைகளின்படி அவர்களின் மேற்கண்ட கூற்றுகள் முற்றிலும் முரணானவை என்று நாம் பதிலளிக்கின்றோம். ஏனெனில் தேவன் அன்புள்ளவர், நீதிபரர் என்றும், பாவியின் மேல் மனம் இறங்குபவர் என்றும், மனிதன் தேவ நீதியின்படி தீர்ப்புக்குள்ளாக்கப்பட்டான் என்றும் வேதம் கூறுகிறதால், அதே நீதியின்படி ஈட்டுக்கிரய பலி செலுத்தி அவனை மீட்பதை காட்டிலும் தேவ நீதி வேறு எவ்விதத்திலும் சரிக்கட்ட முடியாது, எளிதாக அவனை விடுவிக்கவும் கூடாது. சாத்தான் மரணத்தையும் சாபத்தையும் மனுக்குலத்திலே சுமத்தினான் என்று வேதாகமம் உறுதியாக உரைக்கிறது. பிள்ளைகள் மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடையவர்களாயிருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு அப்படியானார். எபிரேயர் 2:14 வசனம், யோவான் 14:30 வசனம். மற்றொரு இடத்தில் சாத்தானை குறித்து பேசும்போது இந்த உலகத்தின் அதிபதி என்று இயேசு கூறுகிறார். இருந்த போதிலும் இந்த உலகத்தை அதிகாரத்துடன் அவன் ஆட்சி செய்வதற்கான பட்டம் எதுவும் அவனுக்கு கொடுக்கப்படவில்லை. இதற்கு மாறாக வேதாகமும் சொல்லுகிறபடி சாத்தான் மனிதனின் வீழ்ச்சி போன நிலைமையை தனக்கு சாதகமாக்கிக் கொண்டு தவறான வழியில் அதிகாரம் செலுத்துகிறான்.
தேவனுக்கு விரோதமாக மனிதனின் இருதயத்தை அறியாமை, மூட பழக்க வழக்கங்கள், பலவீனம் ஆகியவற்றின் மூலம் வஞ்சகமாக குருடாக்கி வைத்திருக்கிறான். பாவத்தை ஏற்படுத்திய சாத்தான் தன் வல்லமையை பிரயோகித்து பாவத்தின் உச்சகட்டமாக மரணத்தையும் வருவித்தான். பாவம் இருந்திருக்காவிடில் இந்த உலகில் சாத்தானின் அதிகாரம் ஆதிக்கம் செலுத்தி இருக்க முடியாது. மனிதன் உள்ளபூர்வமாக பாவம் செய்ததினால்தான் தேவ தயவை இழந்து போனான். அதனைத் தொடர்ந்து தனது இருதயத்தில் தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க மனதில்லாது இருந்தபடியினால் தகாதவைகளை செய்யும்படிக்கு தேவன் அவர்களை கேளான சிந்தைக்கு ஒப்புக் கொடுத்தார். ரோமர் 1:28. மனுக்குலத்தின் மேல் சாத்தான் கொண்டுள்ள அதிகபட்சமான அதிகாரம் என்னவெனில் தன் வல்லமையை தவறாக பயன்படுத்தி தனக்கு அடிமையானவர்களை இன்னும் பலவீனப்படுத்துவதே ஆகும். இதற்கும் மேலாக நீ சாகவே சாவாய் என்ற தெய்வீக தண்டனை மனுக்குலத்தை ஆட்கொண்டபடியினால் சாத்தானும் அவனோடு தீமை செய்கிற மற்ற கூட்டாளிகளும் ஒன்று சேர்ந்து இந்த தீர்ப்பை நிறைவேற்ற அனுமதிக்கப்பட்டனர். இவ்விதமாக மனித கோபத்திற்கும் ஆவிக்குரிய ஜீவிகளது கோபத்திற்கும் தேவன் காரணராய் இருந்த போதிலும் வருங்காலத்தில் எந்த உள்நோக்கமும் இல்லாத புகழ் ஏற்படவும் தமது திட்டங்கள் நிறைவேறவும் இவற்றை அனுமதிக்கிறார். 76:10. ஆனால் தேவன் சாத்தானை மனுக்குல சந்ததியில் ஆளுநராக இருக்க ஒருபோதும் அங்கீகரித்ததில்லை. மனுக்குல சந்ததியானது தேவனுடைய அற்புதமான சிருஷ்டிப்பாகும். அவர் ஒருவருக்கே அது வணக்கமும் ஆராதனையும் செலுத்த வேண்டும். ஆனால் அவரை அடையாளம் கண்டு ஏற்றுக்கொள்ள தவறியதால் கீழ்ப்படியாமைக்குட்பட்டு தண்டனை தீர்ப்புக்குள்ளாகிறது. தேவன் ஏழையின்படி ஜீவன் பெற தகுதியற்றவர்களாகி முடிவை வருவித்துக் கொண்டது. ஆதி பெற்றோர்களின் கீழ்ப்படியாமையினால் தேவன் நீதியின்படி மரண தண்டனை சாபமாய் வந்தது. அதே தீர்ப்பு அவர்களின் சந்ததியாராகிய மனுக்குலம் முழுவதற்கும் தொடர்கிறது. இயேசு கிறிஸ்துவின் ஈட்டுக்கிரைய பலியை தவிர வேறு எவ்வகையிலும் ஜீவன் பெறுவதற்கான நம்பிக்கை இல்லை. தெய்வீக நீதியே நீதிபதியாய் இருந்து மனிதனது ஜீவியத்திற்கு சாப தீர்ப்பை வருவித்தது. ஆகவே சாபத்திலிருந்து ஆதாமின் மனுக்குல சந்ததி நீள்வதற்கு அதே தேவ நீதிக்கு ஈட்டுக்கிரைய பலி செலுத்தப்பட வேண்டியதும் அவசியமாயிற்று. சாத்தான் சுதந்திரமாக தனது வல்லமையை செயல்படுத்த உரிமை கொடுக்கப்பட்டது என்றாலும் எல்லாவற்றிற்கும் மேலான நீதிபரராகிய யெகோவா தேவனால் அனுமதிக்கப்படாதிருந்தால் எக்காரியத்தினையும் செய்ய அவனால் முடியாது. சாத்தானின் மூலமாக மரணம் ஏவப்பட்டிருந்தாலும் அது மனுக்குலத்தின் பாவத்தின் பொருட்டு தேவனால் அனுமதிக்கப்பட்டிருந்தது. ஏனெனில் தேவன் விதித்திருந்த கட்டளையை மீறினதினால் கீழ்ப்படியாமைக்கு தண்டனையாக மரணம் வழங்கப்பட்டது. சாத்தான் தனது வல்லமையினால் மரண தண்டனையை நிறைவேற்றுபவனைப் போல மரணத்திற்கு பிரதிநிதியாக இருந்து வழிநடத்துகிறான். மரண தண்டனையை நிறைவேற்றுபவன் சட்டத்தின் ஊழியக்காரனாய் இருந்து தண்டனையை நிறைவேற்றுகிறான். மனுக்குலம் அனைத்திற்கும் மாபெரும் நீதிபரராய் இருக்கிறவரால் ஒரு சில காலத்திற்கு இந்த தண்டனையை நிறைவேற்றக்கூடிய அதிகாரத்தினை சாத்தான் பெற்றிருக்கிறான். அறிவிக்கப்பட்ட தண்டனை பாவத்தின் சம்பளம் மரணம். நீ சாகவே சாவாய் என்பதாகும். நீதிமன்றத்தில் ஒரு சிறை கைதிக்கு தண்டனையாக அபராதமோ அல்லது மீட்கும் பொருளோ செலுத்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டால் அந்த அபராத தொகையை ஜெயில் அதிகாரி வசம் அளிப்பதில்லை. அது நியாய தீர்ப்பளித்த நீதிமன்றத்திலேயே செலுத்தப்பட வேண்டும். அதுபோலவே பாவத்தினை போக்க செலுத்தப்பட்ட ஈடுபலியானது சாபத்தை செயல்படுத்தும் அதிகாரம் பெற்ற சாத்தானிடம் ஒப்படைக்கப்படாமல் தண்டனையை நிறைவேற்றும் அதிகாரம் பெற்றிருந்த போதிலும் பாவத்தை கண்டிக்கிற சாப தீர்ப்பை கட்டளையிட்ட நீதிபரராகிய தேவனிடத்திலேயே ஒப்பு கொடுக்கப்பட வேண்டும். இவ்வாறு காரண காரியத்தோடு பகுத்தாராயும் போது மனிதனுடைய பாவத்திற்காக செலுத்தப்பட்ட ஈடுபலியானது எல்லோருக்கும் நீதிபரராயிருக்கிற பிதாவாகிய தேவனிடத்தில்தான் செலுத்த வேண்டும் என்று நிரூபணமாகிறது. கிறிஸ்து இயேசுவின் தியாக பலியை குறித்து வேத வாக்கியங்கள் என்ன கூறுகிறது என்று இப்பொழுது கவனிப்போம். ஈடுபலியானது யாரிடத்தில் செலுத்தப்பட்டது? சாத்தானிடத்திலா, பிதாவாகிய தேவனிடத்திலா? இந்த கேள்விக்கு பதிலுரையாக நாம் கூறுவது
உலகத்தின் பாவங்களை நீக்குகிற இந்த மேலான பலிகளை நிழலாக காண்பிக்கிற யூத யுகத்தின் முன்னடையாளங்கள் மற்றும் பலிகள் அனைத்தும் கர்த்தராகிய இயேசுவை அடையாளப்படுத்துகிற ஆசாரியன் மூலமாக தேவனுக்கு செலுத்தப்பட்டன என்பதே. நான்காம் அதிகாரம் 3:4-27 31-34 வசனங்கள் மற்றும் லேவியராகமம் 35:5-11-12 வசனங்கள், 9:2 6:7-7 யாத்திராகமம் 30:10 2:4 29:7-7-11 வசனங்கள், 20-24 வசனங்கள். மேற்கண்ட வேத பகுதிகளும் நாம் கொடுத்த விளக்கங்களுமே இக்கேள்விக்கு வெகு விளக்கமாக பதிலளிக்கின்றன. இன்னும் இதனை குறித்து அதிகமான விளக்கங்கள் தேவைப்படின் அப்போஸ்தலர் பவுல் எழுதிய நிருபத்திலிருந்து காணலாம். காலை வெள்ளாட்டுக்கடா இவைகளின் ரத்தமும் சரீர சுத்தி உண்டாக்கும்படி பரிசுத்தப்படுத்தப்படுமானால் நித்திய ஆவியினாலே தம்மைத்தானே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவினுடைய ரத்தம் உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளர சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். அழைக்கப்பட்டவர்கள் நித்திய சுதந்திரத்தை அடைந்து கொள்வதற்காக புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராய் இருக்கிறார். எபிரேயர் 9:13-15 வசனங்கள் மற்றும் 26 வசனம், எபிரேயர் 7:27 வசனம், 10:4-10 வசனங்கள், 12:20 வசனங்கள், எபேசியர் 5:2 வசனம், தீத்து 2:14 வசனம், கலாத்தியர் 1:4 வசனம், 2:20 வசனம், 1 யோவான் 3:16 வசனம், யோவான் 1:29 வசனம், 1 பேதுரு 1:19 வசனம், 1 கொரிந்தியர் 10:20 வசனம் மற்றும் ரோமர் 12:1 வசனம். இவ்வாறாக தேவன் முன் தீர்ப்பளித்தபடி கிறிஸ்துவின் மரணத்தின் மூலம் மனிதனுக்கு ஈட்டுக்கரிய பலி செலுத்தப்பட்டது. தேவன் இவ்வலியை ஏற்றுக்கொண்டார் என்று வேத ஆதாரங்களின் மூலம் நாம் நிரூபிக்கிறோம். 3. ஏன் மனிதன் விலை கொடுத்து வாங்கப்பட வேண்டும்? மனிதன் ஏன் விலைக்கு வாங்கப்பட்டான்? விழுந்து போன அபூரண சிருஷ்டியாகிவிட்ட மனிதனின் உள்ளத்தில் தேவனின் அரும் பெரும் குணநலன்களாகிய நீதி, ஞானம், அன்பு, வல்லமை ஆகியவை மிகவும் குறைந்து அபூரண நிலையில் காணப்படுகிறது. தெய்வீக திட்டத்தின்படி இதனை நிவர்த்தி செய்ய ஈடுபலி தேவைப்பட்டது என்பதற்கான காரண காரியத்தை புரிந்து கொள்ளவோ ஏற்றுக்கொள்ளவோ சிலருக்கு மிகவும் கடினமாக இருக்கிறது. இதன் காரண காரியத்தை புரிந்து கொள்ள முடியாதவர்கள் வேதாகமத்தை கவனமாய் ஆராய்ந்து அதில் கூறப்பட்ட சாட்சியங்களை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ள பிரயாசப்பட வேண்டும். தங்களுடைய அபிப்பிராயங்களை முன்னிறுத்தி சிந்திப்பதை தவிர்த்து வேத வசனங்களில் நம்பிக்கை வைப்பது பலனளிக்கும். இப்பாடத்தை புரிந்து கொள்ள ஒரு சில ஆலோசனைகளை உங்கள் முன் வைக்கிறோம். விழுந்து போன நிலையில் அபூரண சிருஷ்டியாகிவிட்ட மனுக்குளம் தங்களுக்குள்ளாக ஞானம், அன்பு, நீதி, வல்லமை ஆகிய குண நலன்களில் இசைவில்லாமல் நேரெதிராகவும் ஒன்றுக்கொன்று முரண்பாடாயும் உள்ளது. ஆனால் வானகத்தில் உள்ள பரம தந்தை அவ்வாறு இல்லாமல் அந்த 4 குணநலன்களும் பரிபூரண தன்மை உடையதாய் ஒன்று மற்றொன்றிற்கு இணக்கமாயும் இசைவாயும் செயல்படுகிறது. இக்குணநலன்களில் எவ்வித முரண்பாடும் ஏற்படுவதில்லை. முதலில் தேவமானது செயல்படுத்தப்பட போகும் காரியத்தை ஆராய்ந்து பார்க்கிறது. பின்னர் மனித ரட்சிப்புக்கான சிறந்த திட்டத்தை தெய்வீக நீதி, அன்பு, வல்லமை இவற்றின் முழு ஐக்கியத்தோடு செயலாக்கம் செய்கிறது. மனிதன் தெய்வீக ஞானத்தின் வழிநடத்துதலில் ஒரு சட்ட விதிமுறை உட்படுத்தப்பட்டான். அந்த கட்டளையை மீறியதால் தன் ஜீவனை அழிவு ஆட்கொண்டு மரண தீர்ப்பினை வருவித்தது. தேவ ஞானம் மனிதன் முன் யோசனையோ அனுபவமோ இன்றி விழுந்து போனான் என்று முன்னரே அறிந்திருந்ததினால் விழுகையினால் மறுக்குளம் அனுபவங்களை பெற்றுக் கொள்ளட்டும் என்ற நோக்கத்தில் அவனை சுதந்திரமாய் தீமையில் செல்ல அனுமதித்தது. விழுகைக்கு பின் தெய்வீக வழிநடத்துதலும் பராமரிப்பும் எவ்வாறு இருக்கும் என்கிற குறிப்புகளை வேதாகமத்தின் மூலம் வெளிப்படுத்தி மனுக்குளம் அறிந்து கொள்ள செய்திருக்கிறார். மனிதன் தெய்வீக விதிமுறைக்கு எதிராக செயல்பட்ட உடனேயே தேவநீதி முன் சென்று அவன் கலகக்காரன் என்று தீர்ப்பிட்டு மரண தீர்ப்பினை அவனுக்கு வழங்கியது. அவனுக்கு உயிர் வாழ தேவையான அனைத்து அத்தியாவசிய தேவைகளும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த ஏதேன் தோட்டத்திலிருந்து அவனை வெளியே துரத்தி சாத்தானிடம் ஒப்படைத்தது.
கட்டளையை மீறியதின் சாபத்தினால் சீதை அவனை ஆட்கொள்ளவே மனிதன் செத்துக்கொண்டே சாகிற நிலைமைக்கு தள்ளப்பட்டான். தெய்வீக சுபாவத்தின்படியான நீதி இவ்வாறு மனிதனிடம் செயலாற்றுகையில் தெய்வீக அன்பானது எவ்விதத்திலும் மாறாதிருந்தாலும் அது இரு காரணங்களுக்காக வலிமை குன்றி காணப்படுகிறது. முதலாவது, தேவ அன்பானது தெய்வீக நீதிக்கு எதிராக செயல்பட முடியாது. விடுதலையினால் ஏற்பட்ட தீர்ப்பை நிறைவேற்றும் பலவிதமான படிகளில் அன்பு குறுக்கிட முடியாது. நீதியின் அதிகாரத்திற்குட்பட்டிருக்கிற மனிதனை மீட்டுக் கொள்ள தெய்வீக அன்பினால் முடியாது. ஏனெனில் நீதியே தேவ சிங்காசனத்தின் ஆதாரம். இரண்டாவதாக, அந்த சமயத்தில் குறுக்கிட்டு பாவத்திற்காக ஈடுபலி கொடுத்து தேவ அன்பானது மனிதனை விடுவிக்க முடியாது. ஏனெனில் அவ்வாறு இடையில் அன்பு குறுக்கீடு செய்யுமானால் அது முன்னரே திட்டமிடப்பட்டு நிறைவேற்றி வருகிற தேவ ஞானத்திற்கு எதிராகிவிடும். இவ்வாறு தெய்வீக அன்பும் வல்லமையும் மண்குலத்தை மீட்க வழியின்றி ஒரு சில காலத்திற்கு நிறுத்தி வைக்க வேண்டிய அவசியம் நேரிட்டிருக்கிறது. ஆனால் தேவ ஞானம் அனுமதித்ததினால் தேவ நீதி செயல்படுத்தப்பட அனுமதிக்க வேண்டியிருந்தது. இது நிமித்தம் கடந்த 6000 வருடங்களாக மனுக்குலம் தவிப்பும் வேதனையும் சஞ்சலமும் மரணமும் நிறைந்த வாழ்வை அனுபவிக்க அனுமதிக்கப்பட்டிருந்தது. இந்த நீதிக்கு இசைவாக அன்பு செயல்பட்டு மனிதனை விடுவிக்க முடியாமல் உள்ளது. மாறாக தெய்வீக அன்பு தேவனால் உரைக்கப்பட்ட வாக்கு தத்தங்கள் மற்றும் பழைய ஏற்பாட்டு காலத்தில் நடைபெற்ற நிழலான வழிமுறைகளை கொண்டு அறிவுரை கூறியும் தேவ ஞானத்தினால் முன்குறிக்கப்பட்ட காலத்தில் மனுக்குலம் விடுதலை பெற்று அன்பு பூரணப்பட்டிருக்கும் என உற்சாகப்படுத்தி தற்போது தேர்ச்சி வருகிறது. இவ்வாறாக அன்பானது கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் நிறைவேறும் காலத்தை எதிர்நோக்கி பொறுமையோடு காத்திருக்கிறது. அந்நாளில் தேவ ஞானத்தின் வழிநடத்துதலின் மூலம் தெய்வீக வல்லமையின் உதவியுடன் அன்பு செயல்படும். வேதாகமம் உரைக்கிறபடி காலம் நிறைவேறின போது அன்பு தன் உச்சகட்ட வெளிப்பாட்டை காட்டியதினால் கலாசியர் 4:5 ஏற்ற காலத்தில் ரோமர் 5:6 தேவன் ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை உலகிற்கு அனுப்பினார். மனிதனாக வந்த இயேசுவும் தேவ கிருபையினால் ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்த்தார். 1 Timothy 2:5 Hebrews 2:9 தேவ அன்பு இவ்வுலகில் இருந்து வந்த போதிலும் அதுவரை தெய்வீக அன்பின் முழு பரிணாமம் இன்னதென்று மனுக்குலத்திற்கு வெளிப்படுத்தப்படவில்லை. நாம் வேதத்தில் காண்கிறதாவது, தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிடிக்கும்படி அவரை இவ்வுலகத்தில் அனுப்பினதினால் தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. நாம் பாவிகளாயிருக்கும் போதே கிறிஸ்து நமக்காக மரித்தார். 1 Corinthians 4:9 Romans 5:8 இவ்வாறாக வெளிப்பட்ட தேவ அன்பானது தேவனுடைய பிரமாணத்திற்கு இசைவாக அதன் தேவைகளை வெற்றிகரமாக நிறைவேற்றி முடித்தது. அது ஒருபோதும் தெய்வீக நீதிக்கு முரண்பாடாக செயல்படவில்லை. தெய்வீக அன்பு கொடுக்கப்பட்ட சாப தீர்ப்புக்கு எதிராகவோ அதை நிறைவேற்ற தடை ஏற்படுத்தவோ தீர்ப்பை மீறுவதாகவோ இல்லாமல் அந்த தீர்ப்புக்கு சரிநிகராக தகுந்த ஈட்டுக்கிரயம் செலுத்தி மனிதனை சாபத்திலிருந்து விடுவிக்கவுமே இவ்விதமாக செயல்பட்டது. தேவ நீதி அளித்த மரண தண்டனையை சரிக்கட்டி தேவ அன்பு ஆதாமின் தண்டனையிலிருந்து மனுக்குலத்திற்கு விடுதலையை கொண்டு வந்தது. இந்த தேவ அன்பின் வெற்றி தேவ நீதியின் வெற்றிக்கு எந்த விதத்திலும் குறைவானதல்ல. இயேசுவை ஈட்டுக்கிரய பலியாக தேவ நீதிக்கு செலுத்தியதன் மூலம் அன்பானது இவ்வெற்றியை அடைந்தது. தேவனுடைய குணலட்சணமாகிய இந்த தேவ நீதிதான் அவரது நீதியான தீர்ப்பையும் அதன் தண்டனையையும் நிறைவேற்றுகிறது. அன்பின் வெற்றி இத்தோடு முடிவடைந்து விடவில்லை. ஈட்டுக்கிரயம் மட்டுமே தற்போது நிறைவேற்றி முடிக்கப்பட்டிருக்கிறது. அதன் மூலமாக மனுக்குலம் முழுவதும் மறுசீரமைப்புக்குள்ளாகி தேவனுடைய திட்டத்தையும் அவரது நீதி நியாயத்தையும் மனப்பூர்வமாக ஏற்று கீழ்ப்படியும் போது பெறப்போகும் ஆசீர்வாதங்களை தேவ அன்பின் உச்சகட்ட நிலையை வெளிக்காட்டுவதாக அமையும். ஈடுபலி செலுத்தப்படுவதற்கு முன்னர் தெய்வீக ஞானத்தின் வழிநடத்துதலுக்கு உட்பட்டு தேவ அன்பு 4000 பொறுமையோடு காத்திருந்தது. ஈடுபலி செலுத்தப்பட்ட பிற்பாடும் அவ்விதமே மேலும் 2000
மாபெரும் மறுசீரமைப்புக்குள்ளாகும் நாள் வரை காத்திருக்க வேண்டியிருக்கிறது. அப்போஸ்தலர் 3:19-21. ஆனால் ஈடுபலி செலுத்தப்பட்ட நாள் துவங்கி மறுசீரமைக்கப்படும் காலம் வரை உள்ள இடைப்பட்ட காலமாகிய 2000 வருட சுவிசேஷ யுகத்தில் தெய்வீக ஞானத்தின் அனுமதியின் பேரில் தேவ அன்பானது சுவிசேஷ யுகத்தில் தெரிந்து கொள்ளப்பட்ட திருமந்தை என்கிற ஒரு விசேஷித்த வகுப்பார் மேல் கிரியை செய்கிறது. இவ்வாறு மீட்கப்பட்ட வகுப்பார் இருந்து தமது நாமத்திற்கென்று ஒரு ஜனத்தை தெரிந்து கொள்கிறது. இவர்களே கிறிஸ்துவின் உடன் சுதந்திரராகி மனவாட்டியாக போகும் திருச்சபையார். கிறிஸ்துவினால் இவ்வாறு விளைக்கிரயமாக கொல்லப்படுவதற்கான அவசியம் என்னவென்றால், மனுகுலத்தின் முதற்பிதாவாகிய ஆதாம் தன்னையே பாவத்திற்கு விற்றதன் மூலம் தன் முழு சந்ததியையும் பாவத்திற்குள்ளாக்கினான். நாமும் பாவத்திற்கு கீழாக விற்கப்பட்டோம். ரோமர் 7:14, 5:12. பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து மனிதனை ஈட்டுக்கிரய தொகை கொடுத்து நீக்க வேண்டியதாய் இருந்தது. நித்திய ஜீவன் பெறுவதற்கான தகுதியை பெற வேண்டுமானால் சாப தீர்ப்பிலிருந்து விடுவிக்கப்படுவது அவசியம். இப்பொழுது விலைக்கு வாங்கப்பட்டோம் என்பதை குறித்து இன்னும் விளக்கமாக ஆராய்வோம். நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எழுத்துப்பூர்வமாக மாத்திரமல்ல, உண்மையாகவே சிலுவை மரணத்தில் ஈட்டுக்கிரய பலி செலுத்தியதன் மூலம் தம்மேல் முழு அதிகாரம் கொண்டவராக ஆள்பவராக மனுகுலத்திற்கு தந்தையானார். இந்த ஈடுபலி செலுத்தி விலைக்கு வாங்கியதன் மூலம் தன் மனுகுல சந்ததியை பாவத்திற்கு விற்று போட்ட தந்தையாகிய ஆதாமின் இடத்தை பிடித்துக் கொண்டார். தேவனுக்கு கீழ்ப்படிய மறுத்து தன் சுய விருப்பத்தின் மூலமாக செய்த பாவத்தால் மனுகுலம் முழுவதையும் ஆதாம் விற்று போட்டான். ஆனால் மனிதனாகிய இயேசு கிறிஸ்துவோ பிதாவின் சித்தத்திற்கு கீழ்ப்படிந்து தன்னையே தியாக பலியாக்கி ஆதாமுக்காக ஈட்டுக்கிரைய பலி செலுத்தி மனுகுல சந்ததி முழுவதையும் விலைக்கிரயமாக வாங்கினார். வேதாகமம் இக்கருத்தை குறித்து கூறுகிறதாவது, கிறிஸ்துவும் மறித்தோர் மேலும் ஜீவன் உள்ளோர் மேலும் ஆண்டவராய் இருக்கும் பொருட்டு மறித்தும் எழுந்தும் பிழைத்தும் இருக்கிறார். ரோமர் 14:9. இவ்வாறு நமது கர்த்தர் தமது மரணத்தின் வழியாக தெய்வீக நியாய தீர்ப்பினால் சாபத்திற்குள்ளான நம்மை விடுவித்ததன் மூலம் நமது குருவாகவும் அதிகாரியாகவும் மனுகுல சந்ததிக்கு தந்தையாகவும் தனது சொந்த பிள்ளைகளாகிவிட்ட மனுகுலத்தை வழிநடத்தக்கூடிய முழு அதிகாரமும் பெற்றவராகிறார். இதன் பொருட்டுதான் நமது கர்த்தர் 2வது ஆதாம் என்ற அந்தஸ்தை பெறுகிறார். ஏனெனில் இயேசு மனிதனாக வந்து தமது சொந்த உயிரை தியாகம் செய்து நம்மை விடுவித்து விலக்கி வாங்கியதன் மூலம் ஆதாமின் இடத்தை சுதந்திரித்துக் கொண்டார். இதில் நாம் விலகிக் கொள்ள வேண்டிய உண்மை என்னவெனில், மனிதனாக கிறிஸ்து இயேசு இவ்வுலகில் வந்தவுடனே மனுகுல சந்ததிக்கு தந்தையாகி விடவில்லை. தனக்குள்ளதெல்லாவற்றையும் மனுகுல மீட்புக்காக தியாகமாக்கி ஆதாமுக்கும் அவன் சந்ததிக்கும் சேர்த்து ஒரு மனிதன் செய்த பாவத்திற்காக இன்னொரு மனிதனாகிய கிறிஸ்து முழுமையாக தேவனால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் ஈடுபலி செலுத்திய பிற்பாடுதான் மனுகுலத்தின் தந்தையாகிறார். ஆதாம் மீறுதலுக்குள்ளான போது அவன் சந்ததியால் யாரும் பிறந்திருக்கவில்லை என்றாலும் அவன் செய்த தவறினால் நேரடியாக அல்லாமல் மறைமுகமாக வந்த சாப தீர்ப்பு பின் சந்ததியாரையும் பற்றிக் கொண்டது. இதனைத் தொடர்ந்து நேரடியாக அல்ல மறைமுகமாக அவர்கள் விலைக்கு வாங்கப்பட வேண்டிய அவசியமாகிவிட்டது. மனிதனாகிய கிறிஸ்து இயேசுவின் அறையில் இருந்த பிறவாத சந்ததியினர் ஆதாம் பாவம் செய்த போது பிறந்திராத அவனது சந்ததியாருக்கு ஈடுபலி அல்லது ஈட்டுக்கிரைய பலி ஆயினர். இதனை தொடர்ந்து வரும் பகுதிகளை கொடுக்கப்பட்ட விலைக்கிரயம் திரும்ப பெறப்படவில்லை எனும் தலைப்பின் கீழ் வருபவற்றை 621 முதல் அடுத்த பாகத்தில் காணலாம். ஆமேன்.